நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி தீதியில் வந்து இந்த நவராத்திரி 9 நாள்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியை வந்து நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து அக்டோபர் 11 வந்து, அதாவது மண்டே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதி வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்தமி திதி, அந்த மாதிரி அஷ்டமி திதி, அந்த மாதிரி வரிசையில் நமக்கு வந்து ஒவ்வொரு திதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான திதிகள் ஆரம்பிக்குது. இந்த நாளைக்கு வந்து நமக்கு அந்த சஷ்டி திதி வந்து அக்டோபர் 11 வந்து ஆரம்பிக்கிறதுனால, அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து செல்வம் பெறுகிறதுக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பணம் சம்பாதித்த பணம் வந்து நிலச்சி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் இது வந்து செல்வங்கள் வந்து பெறுகிறதுக்கு இந்த தீபத்தை வந்து நீங்கள் நாளையிலேருந்து ஒரு 5 நாள் தொடர்ந்து ஏற்றி, நான் வந்து சொல்கிற அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து அடுத்த வருஷம் நவராத்திரிக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு பன்மடங்கு பெருகி வரும்ன்றது. கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி பாருங்கள். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு பித்தளை பிளேட்டோ அல்லது ஒரு காப்பர் பிளேட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சளில் வந்து சுவாஸ்டிக் சின்ன வரையணும். சின்ன வரைஞ்சிட்டு அதில் நடுவில் வந்து அந்த 4 புள்ளிங்களும் நடுவில் சுவாஸ்டிக் நடுவுலையும் நீங்கள் குங்குமத்தலை வந்து பொட்டு வச்சு விடணும். மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தலை பொட்டு வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் அரிசி, மஞ்சள் கலந்த அந்த அக்ஷதை அரிசியை வந்து கொஞ்சம் போல் தூவிட்டு நீங்கள் வந்து ஒரு மண் தீபம் வந்து வைக்கணும். அந்த மண் தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் வந்து போடணும். பச்சை ஏலக்காய் வந்து நம்ம 2 ஏலக்காய் போடணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் போடணும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 பிஞ்சாக வந்து மஞ்சள் தூளும் வந்து அந்த தீபத்தில் போடணும். போட்டுட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வமாக நம்ம குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு அந்த தீபத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து துர்கா மாதாட்ட வந்து மனசார வேண்டிக்கணும். இந்த வந்து இந்த தீபத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்குற இதை வந்து நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நாங்கள் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அந்த பணம் வந்து எங்களுக்கு மேலும் மேலும் வந்து நல்லா செலவழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து வீண் செலவுகள்லாம் வந்து தடுத்து எங்களுக்கு வந்து செல்வங்கள் வந்து எங்களுக்கு சேரணும் அப்படின்றது வந்து நீங்கள் மனசார நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இந்த துர்கா மாதாவையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கணபதியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் துர்கா மாதாட்ட மனசார வேண்டணும். இந்த மஞ்சள் தீபத்தை வந்து நான் மஞ்சளும் ஏலக்காய் இந்த இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள் தான் வந்து. அதில் வந்து இந்த அக்ஷதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குரு பகவானுக்கு உகந்த அந்த இது வந்து நமக்கு ஒரு செல்வம் சேரணும், நமக்கு ஒரு எந்த ஒரு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து குரு பகவானும் நமக்கு வந்து துணை இருக்கணுங்க. நவக்கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்தா தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு நடக்கும். அதனால் நீங்கள் வந்து செல்வ கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த தீபத்தை வந்து நீங்கள் 5 நாள் தொடர்ந்து நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்க அக்ஷதையை வந்து நீங்கள் அந்த தீபத்தை வந்து நீங்கள் தினமுமே நீங்கள் அந்த இதை வந்து சாயந்தரத்தில் நீங்கள் இது வந்து ஏற்றுறீங்கன்னா ரொம்பவே நல்லது. தினமும் இந்த 5 நாளைக்கு நவராத்திரியை வந்து நீங்கள் வந்து நவராத்திரிக்கு நீங்கள் துர்காவை வந்து நீங்கள் இது பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்றீங்களோ இல்லை சும்மா நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் துர்காவை நினச்சி டெய்லி நீங்கள் கும்பிட்றீங்களோ, யார் வேணாலும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாங்க. இவங்க தான் ஏற்றணும், இவங்க ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே எல்லாருமே இந்த நவராத்திரி இதில் வந்து நமக்கு எல்லாமே இந்த திதிகள் வந்து நம்ம நவராத்திரியை வந்து அம்பிகை வந்து நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து மனசார சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. நம்ம இந்த தீபத்தை வச்சு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம கணபதியையும் வேண்டி நம்ம இந்த துர்கா மாதாட்ட வந்து சரணடையும் போது அம்பாள் வந்து நம்மளோட நினச்ச கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது 5 நாள் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் சாட்டர்டே வந்து அந்த அக்ஷதையெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு செடிகளில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த செடிகளில் போட்டுட்டு நீங்கள் அந்த இதை வந்து அதை நீங்கள் மனசார நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். உங்கள் தெய்வத்தை நீங்கள் அந்த செடிக்கு போடும்போது அந்த செடியிலையும் வந்து தெய்வம் இருக்குங்கிறதா நமக்கு வந்து சொல்லுது. பிராண இது வந்து நம்ம ஒவ்வொரு செடியிலையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த செடியில் வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து அந்த அக்ஷதையை போட்டுட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கணும். நாங்கள் வந்து இந்த பூஜை வந்து அந்த இந்த துர்காட்டை வந்து நாங்கள் வேண்டி முடிச்சுட்டு இந்த இதை வந்து நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணியிருக்கோம். தானே எங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நீங்கள் வந்து சந்தோஷமாக நாங்கள் இருப்போம் அப்படின்றத நீங்கள் 100% நம்பிக்கையோடு அந்த தீபத்தை வைக்கணும். நீங்கள் வந்து யாருமே வந்து நம்பிக்கை இல்லாமல் இந்த தீபத்தை ஏற்றினா நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் அந்த இதை பண்ணாதீங்க. 100% நீங்கள் நம்பணும். நமக்கு வந்து நம்ம குலதெய்வமும் கணபதியோட அருளோட குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நம்மளோட இந்த துர்கா மாதாவும் வந்து நமக்கு வந்து இந்த செல்வத்தை வந்து நமக்கு செல்வ கடாட்சியத்தை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் 100% மனசார நம்பிக்கையோட நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். கட்டாயம் நீங்கள் அடுத்த நவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்குங்க. இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.